அப்படிங்களே இன்றைக்கி ஒரு பார்க்க பார்க்கப்பறம் அதாவது அது ஒரு மலை முகட்டு அது அந்த முகட்டை ஒட்டி பாதாளம் மாதிரி ஒரு பெரிய பள்ளம் அந்த பாதாளத்தில் ஆறு ஒன்று இருக்குது அந்த ஆற்றை கூட சரியாக காண முடியாத மாதிரி அப்படி ஒரு அதில் பாதாளம் அந்த மலை முகட்டில் வாணலாகவும் நின்றுட்டுருக்கு ஒரு பிரம்மாண்டமான மரம் அந்த மரத்தோட உயர்ந்த கிளையில் கூடு கட்டிட்டு தன்னோடய குஞ்சு பறவை உன்னோட ஒரு தாய்ப்பறவை அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இந்த தாய் பறவை எங்கெங்கோ போய் உணவை தேடிட்டு கொண்டு அந்த குஞ்சு பறவை ஊட்டிக்கிட்டு வருது பசிக்கிறப்பெல்லாம் அந்த குஞ்சு பறவை கீச்சு கீச்சின் சத்தம் போட்டு தாய்ப்பறவை தொந்தர செஞ்சுக்கிட்டே இருக்கும் தாய் பறவையும் உடனே தாமதிக்காமல் வெளியே போய் தகுந்த இரவு இடம் திரும்பும் அது மட்டும் இல்லை மற்ற நேரத்தில் கூட அந்த தாய்ப்பறவை வந்து இந்த குஞ்சுக்கு காவலாகவும் இருந்துகிட்ருக்கும் வேறு எந்த பறவையோ இல்லை மரத்தில் ஏறக்கூடிய ஜந்துனாலும் எந்த தொந்தரும் கொடுக்காத வரைக்கும் அந்த தாய் பறவையே காவல் காத்துட்ருக்குது அது எங்கே பறந்து போனாலும் அதோட கவனம் மட்டும் அந்த கூட்டிலேயே தான் அந்த குஞ்சு மேலேயே வந்துகிட்டு அந்த குஞ்சு கூட நல்லா மயிலோட சாப்பிட்டு நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த தாய் பறவைக்கு ரொம்ப ஆவேசம் வந்துருச்சு அது தன்னோட அழகால் அந்த குஞ்சு பறவையை கொத்தி கொத்தி கூட்டிலேருந்து விரட்டுச்சு அந்த குஞ்சு அதிர்ச்சி அடைஞ்சு அலருச்சு நான் யார்கிட்ட போய் அடக்கலாம் தேடுறது அடைக்கல முடிஞ்ச தாய் பறவையே அழகால் இப்படி கொத்தி விரட்டுதே கொத்தாதே கொத்தாதேன்னு சொல்லி தாய் அது ரொம்பவும் கிஞ்சி கெஞ்சி கேட்குது ஆனால் அந்த தாய் பறவை அதை கண்டுக்கவே இல்லை கொத்தி கொத்தி விரட்டுது அந்த கூடு தாய்ப்பறவைக்கு தேவைப்படுதோ ஒன்றோ தெரியலையே அதுதான் விரட்டுது போல் இருக்குது குஞ்சு பறவை கூட்டிலேருந்து வெளியே குதித்து மரக்கலைக்கு வந்துருச்சு ஆனால் தாய் பறவை அங்கேயும் தங்க விடலை அங்கேயும் விரட்டுது கொத்தி கொத்தி துரத்துது அந்த குஞ்சு ஒரு கலந்து கொடுத்தா அடுத்த கொலைக்கு வருது தாய்ப்பறவை அப்படி கூட விட மாட்டேங்குது திருப்பியும் துறத்துது இப்படி ஒவ்வொரு கிளையாக கடந்துட்டு இறுதியில் கடைசியில் கடைசி கலைக்கு கூட அது வந்துடுச்சு இனி குதித்து தப்பிச்சு செல்ல வேறு கிளையே கூட அந்த இடத்துல இல்லை அந்த கிளந்து குதிச்சா அந்த ஆதர பாதாளத்தை தான் போய் விழணும் பகல்லே ரொம்ப இருட்டாக தெரிகிற அந்த பாதாளத்தையும் அதில் ஓடிட்டு இருக்கிற ஆத்தையும் பார்த்தாலே அந்த குஞ்சு பறவைக்கு உடம்புலாம் நடுக்கி போயிடும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மரத்தில் தாய் விளையாடிய குரங்குல கூட ஒன்று அந்த பாதாளத்தை தவறி விழுந்து அது கண்ணு முன்னாடியே கூட செத்து கூட போயிடுச்சு இருந்தாலும் தாய் பறவை விடவே இல்லை திருப்பி திருப்பி கொத்தி கொத்தி விரட்டுது குஞ்சுக்கும் தப்பித்தலை வேறு இடமே தெரியல பாத அது குதிக்கிறதுக்கு இல்லை ஐயோ அம்மா என்னை கொண்டு போடாதேன்னு கத்திய மாதிரியே அது தன்னோட கால்னால் அந்த கிளையை இறுக பற்றிக்கிடுச்சு தாய்ப்பறவை எத்தனை கொத்தியும் தன்னோட பிடியை தட தளரவே விடலை அது விட்டுவிட்டு அதோடய வாழ்க்கை அந்த அதிராக பாதத்தில் போய் அதோட முடிஞ்சு போயிடுன்னு அது ரொம்ப பயந்து கிடக்குது அதனால் அது வலியை பொறுத்துக்கிட்டு கிளையை இருக பிடிச்சிக்கிச்சு ஆனால் தாய்ப்பறவை விடவே மாட்டேங்குது தூரத்துலேருந்து பாஞ்சு வந்து அந்த குஞ்சு பறவை மாதிரி ஒரு முழு பலத்தோட மோதி தள்ளிச்சு அவ்வளவுதான் அந்த குஞ்சுக்கு பிறவையோட பிடி நழுவி அது அந்த அதில் பாதா அதுக்குள்ளே விழுந்துச்சு அப்போ அந்த குஞ்சு பறவை அயோமான அலரிச்சு பிடிக்கிறது எதுனாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு காளால் அப்படியே அடித்து பார்த்துச்சு அப்போ தான் அந்த அதிசயம் நெகிழிஞ்சிது அதுக்கு அந்த குஞ்சு பறவையோட பக்கவாட்டில் இருந்த ரெண்டு இறகு அப்படியே தானாக நீண்டு விரிஞ்சிச்சு அந்த இறகுகளை கிஞ்சி எதாச்சும் பிடிச்சிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அது இறக்கையை அடிச்சு அடித்து பார்த்துச்சு ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்கள் அந்த குஞ்சு பறவையாலும் தாய் பறவை மாதிரி இப்போ கொஞ்சம் பறக்க முடிஞ்சிது உடனே அது உற்சாகமாக சத்தம் அந்த பாதாளத்தையும் அந்த மலை முகட்டையும் அப்படியே சுற்றி சுற்றி வட்டம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த தாய் பறவை கூட ஷபாஷ் ஷபாஷ் அப்படின்னு பாராட்டுற மாதிரி குரல் கொடுத்த மாதிரி அது பக்கவாட்டிலே அப்படியே பறந்து வந்துட்டு இருக்குது அது ரெண்டுமே மகிழ்ச்சியை பரிமாறிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் வட்டம் முடிச்சுட்டே இருக்குது அதில் பாத இப்போ ஒரு சறுக்கி விளையாடுற கூட இதுக்கு இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு நன்றி வணக்கம்